ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பசுமை ஆனந்த். நான் உங்கள் பசுமை ஆனந்த். நம்ம இருக்கிறது பசுமை டெய்லரிங் ஷாப்பில். நம்ம பசுமை டெய்லரிங் ஷாப்பில் பாரம்பரிய பொருட்களை விற்பனை பண்ணிட்டு வரோம். ஸோ பாரம்பரிய பொருளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருட்களாக வந்து நம்ம பாரம்பரிய பொருளை இந்த நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாரம்பரிய பொருள் பார்த்திங்கன்னா நரிப்பயிர். நம்ம முன்னோர் காலத்திலேருந்து அதாவது பருப்பு வகைகளை உபயோகப்படுத்திட்டு வந்த பொருளில் இந்த நரிப்பயிரும் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருந்தது. இந்த நரிப்பயிரை பற்றி தான், இது பயன்கள், இதில் என்னென்ன சமைக்கலாம், எப்படி அதாவது இதில் என்னென்ன நியூட்ரிஷன் ஃபேட்ஸ் கலோரிஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம இன்றைக்கி வந்து இந்த யூடியூப் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நரிப்பயிர், இந்த நரிப்பயிரோட பேர் பார்த்திங்கன்னா பேசிலஸ் ட்ரின்போலஸ் லைன் அப்படின்னு இதோட தாவரவியல் பெயர். பேசிலோஸ் ட்ரின்போல்ஸ் லைன்ஸ் அப்படிங்கிறது இது தாவரவியல் பெயர். இது பார்த்திங்கன்னா இது பல நூறு ஆண்டு காலமாக நம்ம முன்னோர்கள் வந்து இந்த பாரம்பரிய உணவில் வந்து இந்த நரிப்பயிரை சேர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த நரிப்பயிர். நரிப்பயிர் 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசுமை டெய்லரிங் ஷாப்பில் ஒரு 30 ரூபா பக்கம் வருது. ஸோ இந்த நரிப்பயிர் கிட்டத்தட்ட நான் ஒரு 11 இயர்ஸாக பக்கம் சர்வ் பண்ணிட்டு வந்துட்டுருங்க. நம்ம பசுமை டெய்லரிங் ஷாப்பில் இந்த நரிப்பயிர் வந்து கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். ஸோ நரிப்பயிர், இந்த நரிப்பயிர் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், வைட்டமின் B12, அப்புறம் அது தவிர துத்தநாகம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எந்த ஒரு ப்ராடக்ட்லையும் கிடைக்காது. ஸோ இந்த நரிப்பயிரில் வந்து அந்த ஒரு துத்தநாகமும் இருக்குது. உடம்பு வந்து என்ன சொல்கிறதுன்னா சமச்சீராக வைக்கிறதுக்கு இந்த இதெல்லாம், அதாவது புரதமே வந்து ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இந்த பருப்பில் கிடைக்கிற புரதம் ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் வந்து இந்த பருப்பெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப கேஸ் வருமோ அப்படிங்கிற ஒரு இருக்காது. இந்த அது என்னென்னா இது முளை விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. முளை விடுற விட தான் வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா, அதாவது இதெல்லாம் நல்லா நரிப்பயிர் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் நைட்டு என்ன சொல்கிறது, காலையில் நல்லா கழுவி எப்படி ஊற வச்சுட்டு சாயந்தரம் வரைக்கும் ஊற வச்சிங்கன்னா நைட்டு ஒரு காட்டன் துணியில் எடுத்து நல்லா கழுவி 8 மணி நேரம் ஊறின அந்த நரிப்பயிரை எடுத்து ஒரு துணியில் பேசனில் போட்டு அப்படி கட்டி வச்சிட்டிங்கன்னா விடிய காலையில் எடுத்து பார்த்தா முளை விட்டுருக்கும். முளை விட்டால் ஹை ப்ரோட்டீனுங்க, சான்ஸே இல்லைங்க. வேறு எந்த ப்ரோட்டீனுமே, அதாவது எந்த ஒரு பொருளையும் கிடைக்காத ப்ரோட்டீன் இந்த முளை விட்ட பயிரில் கிடைக்கும். இது நம்ம இறைச்சியை விட மிக சிறந்ததுன்னு சொல்கிறாங்க, சாலை சிறந்ததுன்னு சொல்கிறாங்க ஒரு மருத்துவனு இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைச்சியில் நமக்கு என்னென்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கிடைக்குமோ, ஸோ அது எல்லாமே இந்த முளை விட்ட பயிர், அதாவது நரிப்பயிர் மட்டும்தான் கிடையாது, இந்த பாசிப்பயிர், கொள்ளு, இது எல்லாமே முளை விட்டு சாப்பிட்லாம். அதாவது முளை விட்டு சொன்னால் ஹை ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ அதுதான் முளை விட்ட பவுடர் பண்ணி குழந்தைக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ஹெவி ஹை ப்ரோட்டீனாக இருக்கும், தேவையில்லாத கொழுப்பு சக்தியில் வந்து இது கரைச்சிரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பருப்பு வகை தானிய வகைங்களை அதிகமாக சேர்த்துக்கோங்கன்னு டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுவார். அதாவது மாதமாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து இது ரொம்ப நல்லது நரிப்பயிர். ஸோ அடுத்ததான் நரிப்பயிரில் வேறு என்ன செய்யலாம். நரிப்பயிரில் பார்த்தீங்கன்னா சுண்டல் செய்யலாங்க. அதாவது ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ற முடியல, பீஸா, பர்கரு, அந்த மாதிரி தேவையில்லை ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம். ஸோ பரோட்டா இதெல்லாமே உடம்புக்கு ஒத்துக்காத ஒன்று. நம்ம சக்கரை சாப்பிட்றது கொஞ்சம் தான் குறைச்சிக்கணுங்க வர வர, அதாவது உடனே எதுவுமே மாற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாரம்பரியத்துக்கு மாறுவோம். ஸோ அந்த மாதிரி ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதை சுண்டல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம நார்மல் பண்ணுற கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் பண்ணுற மாதிரி தான், நல்லா ஊற வச்சு பார்த்திங்கன்னா இது மாதிரி நயிறு வெங்காய பச்சை மிளகா போட்டு ஒரு தாளி தாளித்து போட்டு நல்லா, அதாவது தயவு செஞ்சு குக்கரில் வேக வச்சிடாதீங்க சரிங்களா. குக்கரில் வேக வச்சா என்ன ஆகும்னா, ஸோ அதில் இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கார்போஹைட்ரேட், அதாவது நார்மலாக வேவை பாயில் பண்ணும்போது ஆவியில் வந்து தேவையில்லாத கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் வெளியே போயிடும். ஆனால் நம்ம குக்கரில் போட்டு விசில் விட்டு சமைக்கிறங்காட்டி என்ன ஆகுனா அந்த தேவையில்லாத சத்துக்களும் சேர்ந்து இதுலேயே வந்து இருந்துடும். ஸோ முதல்ல குக்கரில் சமைக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, பாத்திரத்தில் பேர்ன் பண்ணி சமைக்க கற்றுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இதை வேக விட்டு அப்படி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்நாக்ஸை வெங்காயம் பச்சை சின்ன வெங்காயம் தேங்காய் துருவி போட்டு பச்சை போட்டு தாளித்து கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்குலாம் நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இந்த நரிப்பயிர் இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த பச்சை காய்கறிகள் பழங்கள் எந்த அளவுக்கு வந்து என்சைம் அதிகமாக இருக்கோ, ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து என்சைம் இருக்குன்னு நரிப்பயிரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சிறுதானியங்கள் அதை விட்டால் இந்த மாதிரி பயிர் வகைகளில் தான் வந்து அதிக ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட்டுக்குள்ளே போக வேண்டியதில்லை. ஸோ நரிப்பயிர் அடுத்ததை பார்த்திங்கன்னா நரிப்பயிரில் இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு விஷயம் ஒன்று செய்யலாம். எப்படின்னா நரிப்பயிரை வந்து முளை விட்டு வச்சு எடுத்து வச்சுருக்கீங்களே, ஸோ அது ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 2 கேரட்டு, ஒரு தேங்காய், உலர்தாச்சை ஒரு 25 கிராமு, முந்திரி ஒரு 50 கிராமு, கரும்பு சக்கரை ஒரு 100 கிராமு. ஸோ இதெல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த நரிப்பயிரை முளை விட்ட நரிப்பயிரை எடுத்து அந்த ஒரு பவுலுக்குள்ளே எடுத்து உள்ளே போட்டு ஃபஸ்ட்டு கரும்பு சக்கரையை போடுங்க,
அந்த தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுக்கோங்க, அந்த தேங்காய் கொஞ்சம் துருவி போடுங்க. ஸோ முந்திரி, திராட்சை இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு அதாவது ஒரு மாதுளம்பழத்தை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதுளம்பழத்தை அந்த முத்துக்களை எடுத்து உள்ளுக்குள்ளே போட்டு அப்படியே நல்லா கலக்கி விட்டு அப்படியே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. தேவாமிர்தமாக இருக்குங்க, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நரிப்பயிரில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நல்ல உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் சொன்னதை செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாரம்பரியத்தை காப்போம், முன்னோர் சொல்படி கேட்போம்.